25 டி ஷர்ட் கொடுக்குறோம் 1000 ரூபாய்க்கு. நிறைய இருக்குண்ணா இது. அப்படியே கீழே நீங்களே பார்த்துக்கோங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு எல்லாமே மாறி 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 கலர்ஸ் நிறைய இருக்கும். அது இல்லாமல் பாருங்கள் எல்லாமே சர்ப்ளஸ் தான் ப்ரோ அப்படின்றார். எல்லாமே 6 லைக்ரா பேண்ட் 1000 ரூபா ப்ரோ. ஆமாம், 6 லைக்ரா பேண்ட் 1000 ரூபா. இதுலேயே கலர்ஸ் நிறையா இருக்குது ப்ரோ. 15 கலர் எப்போவுமே இருக்கும் ப்ரோ கடையில். ஓகேங்களா, 6 லைக்ரா பேண்ட் 1000 ரூபா. 8 லோயர் 1000 ருபீஸ். 1000 ருபீஸ். இதிலே பார்த்தீங்கன்னா பிரிண்டட் இருக்கும், இது இருக்கும். பார்த்தீங்கன்னா 15 ஷார்ட்ஸ் 1000 ரூபா ப்ரோ. 13000 ரூபா. இது 15000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்கும். 1000 ரூபாய்க்கு நான் தரேன். ஷர்ட்டில் ஃபேட் ஆகிடுச்சு, கலர் போயிடுச்சு, சிங்கேஜ் ஆகிடுச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, பீஸ் டு பீஸ் மாற்றி தரேண்ணா. யாரோ மாற்றி தந்தாங்களா இல்லையான்னு தெரில, நான் மாற்றி தரேன். அந்த பொருளை வாங்கிட்டு வேறு பொருள் புது பொருள் தரேண்ணா உங்களுக்கு. ஓகே, நாங்கள் என்ன ஃபஸ்ட் நாள் வீடியோவில் என்ன சொன்னோமோ அது வரைக்கும் தான் இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கு. நாங்கள் யாரையும் ஏமாற்றலை, யாரையும் எதுவுமே இதான் 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 எடுக்கணும் இதான் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் என்ன ஆஃபர்னு சொன்னோமோ அந்த பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 13 பீஸ் 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. 13 பீஸ் 1000 ரூபா. ஓகேங்களா, இதில் என்ன சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ சைஸ் உங்களுக்கு. சொல்லுங்கண்ணா, நம்ம கடை பேர் வந்தீங்கன்னா ப்ரோ கலெக்ஷனு. நம்ம வந்து கொடுக்க முடியாத ஒரு ஆஃபர்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோண்ணா. நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, இன்னும் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேல இன்னும் ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்கலான்னு இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சொல்ல விரும்பல, இன்னும் சரக்கு இன்னும் வரல, வந்ததுன்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோ மூலமாக காட்டியிருப்பேன். வேல் நான் எடுக்கிறது எங்களுக்கு டைம் இல்லை, கடையை ஒரு நவர முடியல. ஸோ அதனால் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்குது, எடுத்து வர முடியல எங்களால். இன்னும் ஒரு ஆஃபர் வந்து சாட்டர்டே சண்டேல கண்டிப்பாக நாங்கள் சொல்லிவிடுவோண்ணா. சரிங்களா, கடையில் வந்து குறிப்பாக என்னென்ன ஆஃபர் தான் போகுது? அதான் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 25 டிஷர்ட் கொடுக்குறோம் 1000 ரூபாய்க்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 8 ட்ராக்ஸ் கொடுக்குறோம் 1000 ரூபாய்க்கு. 13 பாக்ஸர்ஸ் கொடுக்குறோம். அப்புறம் 15 ஷார்ட்ஸ் கொடுக்குறோம் ப்ரோ. ஓகே, டிஷர்ட்ஸ் வெரைட்டிஸில் இவ்வளோ கொடுக்குறோம். டிஷர்ட்ஸு ஷார்ட்ஸு ட்ராக்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கொடுக்குறோம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சட்டை பேண்ட்டு லைரா பேண்ட்டு பார்ட்டி வேறு எல்லாமே ஒரு ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு கீழே. ஆமாம், ரெண்டு இருக்கு. நிறைய பேருக்கு இந்த டவுட் பார்த்தீங்கன்னா 25 டிஷர்ட் ஆயிரம்ன்றீங்க, அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா ப்ரோ? 25 டிஷர்ட்ன்றது வந்து இப்போ பார்த்துருப்பீங்க வீடியோவில் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. சரிங்களா, நம்ம வந்து இந்த ஆஃபர் வந்து பொங்கல் வரைக்கும் கொடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கோம் ப்ரோ. பொங்கல் வரைக்கும் கொடுக்கலாம்னு இருக்கும். ஆனால் நிறைய பேர் கால் பண்ணி ப்ரோ இந்த ஆஃபர் இருக்கா, அந்த ஆஃபர் இருக்கான்னு தான் கேட்குறாங்களே தவிர ப்ரோ வரலாமான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வராங்களே, அதனாலே எங்களுக்கு ஃபோன் எடுத்து எல்லாருக்கும் சொல்லணும் போல் இருக்குது. நான் அதனால் சொல்கிறேன், இந்த வீடியோவில் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வரைக்கும் இருக்கும் ப்ரோ. இந்த நாங்கள் சொல்கிற ஆஃபர் எல்லாமே பொங்கல் வரைக்கும் இருக்கும். பொங்கல் மீறி எங்களால் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் ப்ரோ. நீங்களே வரீங்க, நீங்களே வந்து பார்த்து நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம் ப்ரோ. என்ன சைஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். இந்த சைஸ் தான் நீங்கள் 25 பீஸ் எடுக்கணும்லாம் கிடையாது. இப்போ எம்மில் வேணுமா, எல்லில் வேணுமா, எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட 25 பீஸ் எடுத்துக்கலாம். வெறும் 1000 ருபீஸ் கொடுத்தா போதும். இப்போ அப்படி இல்லை ப்ரோ, இப்போ ரெண்டு பேர் வராங்க, ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க 13 பீஸ் எடுத்துக்கிறாரு, ஒருத்தர் 12 பீஸ் எடுத்துக்கிறாரு. சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, நம்மளுக்கு அது பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு வெறும் 1000 ருபீஸ் பேமெண்ட் அவ்வளோதான் நம்மளது. ஆமாம் ஆமாம். ஆனால் டெலிவரி பார்த்தீங்கன்னா அதே 1000 ருபீஸ் தான், பட் டெலிவரி சார்ஜஸ் மட்டும் இருக்குண்ணா. எந்த ஊரோ அந்த ஊருக்கு எவ்வளோ பேமெண்ட் ஆகுது, எவ்வளோ கிலோ கணக்கில் எவ்வளோ எடுக்கிறாங்கன்றதை பார்த்து தான் நாங்கள் பேமெண்ட் சொல்கிறது. டெலிவரியும் பண்ணுறோம். சிஓடிலாம் நம்ம கிட்டே கிடையாதுண்ணா, சிஓடிலாம் நம்ம பண்ணுறதே கிடையாது. வரும் கூகுள் பேல அவங்க பேமெண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சாங்கன்னா நம்ம அவங்களுக்கு கொரியர் எந்த ஊரோ அந்த ஊரும் நம்ம கொரியர் பண்ணிடுவோம்ண்ணா. எல்லாமே காட்டலாம்ண்ணா. நான் போட்டிருக்கிறது நம்ம கடை டிஷர்ட் தானா? இந்த பாருங்க, இந்த வெரைட்டிஸ் வந்துடும். இப்போ நிறைய இருக்குண்ணா இது. அப்படியே கீழே நீங்களே பார்த்துக்கோங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு எல்லாமே மாறி 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 கலர்ஸ் நிறைய இருக்கும். அது இல்லாமல் பாருங்கள் எல்லாமே சர்ப்ளஸ் தான் ப்ரோ, எல்லாமே சர்ப்ளஸ் தான் கொடுக்குறோம். ஆக்சுவலாக இதில் வந்து இந்த வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நஷ்டம் தான் ப்ரோ, லாபம் ஒன்றும் பெருசாக கிடையாது. இதில் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபுல் ஹேண்ட் மட்டும் நீங்கள் 25 பீஸ் கொடுப்பீங்களான்லாம் கேட்குறாங்க. ஃபுல் ஹேண்ட் நம்மளால் கொடுக்க முடியாது ப்ரோ. என்ன இருக்கோ மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் ஃபுல் ஹேண்ட் உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஆஃப் ஹேண்ட் கிடச்சா நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் டெலிவரி பண்ணுறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கொரியர் போடுறவங்க ப்ரோ எங்களுக்கு ஃபுல் ஹேண்ட் மட்டும் 25 பீஸ் வேணும், உங்களால் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. நம்மளால் கொடுக்க முடியாது ப்ரோ. நீங்கள் நேரில் வந்து பார்த்து நீங்கள் என்ன வேணுமோ நீங்களே செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரோ. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து 4 பீஸ் 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் முக்காசு. ஆமாம், 4 பீஸ் 1000 ரூபாய் கொடுக்குறோம். இது இதை பாருங்கள், இந்த வெரைட்டிஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும், இந்த இது கொடுக்குறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 பீஸ் 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி வாங்க பாக்ஸர் காட்டிடுறோம் உங்களுக்கு.
வேறு பாக்ஸர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலர்ஸ் நிறைய இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 13 பீஸ் 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம் ப்ரோ. 13 பீஸ் 1000 ரூபா. ஓகே ஓகேங்களா. இதில் என்ன சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ சைஸ் உங்களுக்கு. ஓகேங்களா. அப்படியே வாங்க ஷார்ட்ஸ் காட்டியா ப்ரோ. ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 ஷார்ட்ஸ் 1000 ரூபா ப்ரோ. 13000 ரூபா. இது 15000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இந்த வெரைட்டிஸ் வரும், நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ப்ரோ. இதிலே பார்த்தீங்கன்னா கூட இல்லை காட்டனில் இருக்கும், இந்த மாதிரி காட்டன்ஸ் இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் நிறைய இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு 15 என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ரோ. வேறு ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? லோயர்ஸ் காட்டுறேன், லோயர்ஸ் கொடுக்குறோம் ப்ரோ. 8 லோயர் 1000 ருபீஸ். 1000 ருபீஸ். இதிலே பார்த்தீங்கன்னா பிரிண்டட் இருக்கும், இது இருக்கும், இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும் ப்ரோ. எல்லாமே மிக்சிங்காக இருக்கும். இது எழுதி எடுத்தாலும் 8 பீஸ் 1000 ரூபா ப்ரோ. இதில் தரது வந்து ரெண்டே பேர் தான். ஒன்று நீங்கள் வந்து எம்சி ஒரு சொல்லுங்க. ஓகே ஓகே. நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் தெரியுங்க. ஆமாண்ணா. ஆனால் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா போய் கம்பி கட்டுறதை இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள அது சொல்கிறது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது சொல்லுங்கள். அண்ணா அவங்களாம் சொல்கிறத பார்த்தீங்கன்னா சிரிப்பாக தானே ஆகுது. என்ன சொல்கிறதுன்னு தெரில. வந்து பார்க்க சொல்லுங்கண்ணா, அவங்களையே வந்து பார்க்க சொல்லுங்கள். நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்றது அவங்களும் நேரில் வந்து பார்க்கலாம்ல. அவங்க சொல்கிறாங்க கம்பி கட்டுற கடை என்ன வேணால் சொல்லிட்டோண்ணா. நாங்கள் சொன்னது சொன்னபடி நாங்கள் இன்ன வரைக்கும் குத்துந்தானா இருக்கோம். ஒரு பொருளை கூட மாற்றமே கிடையாது. நாங்கள் என்ன ஃபஸ்ட் நாள் வீடியோவில் என்ன சொன்னமோ அது வரைக்கும் தான் இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கு. நாங்கள் யாரையும் ஏமாற்றலை, யாரையும் எதுவுமே இதான் நீ எடுக்கணும், இதான் நீ எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் என்ன ஆஃபர்னு சொன்னமோ அந்த ஆஃபர் இன்ன வரைக்கும் குத்துட்டு தானே இருக்கும். யார் என்ன சொன்னால் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயினே இருக்கணும்ண்ணா.